கடைசியில் அந்தியோதயா இப்படி கொடுமை பண்ணிட்டாங்க. ஹாய் கைஸ், இன்றைக்கி மறுபடியும் உங்கள் எல்லாரையும் ஒரு ட்ரெயின் பிளாகில் மீட் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதுரைக்கு வந்து ட்ராவல் பண்ண போகிறோம், ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ரிப் ஆக்சுவலி வந்து எப்படி அமைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பிளான் பண்ண ட்ரிப்பே கிடையாது, இது வந்து சடனாக டிசைட் ஆன ஒரு ட்ரிப்பு. நேற்று நைட்டு தான் டிசைட் ஆச்சு, இன்றைக்கி நைட் வந்து ட்ராவல் பண்ணுறேன். ஸோ ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணி வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது, ஆன்லைனில் போய் பார்க்கும்போது எந்த ட்ரெயின்லையுமே பார்த்திங்கன்னா வேக்கன்சியே கிடையாது. பட் ஒரே ஒரு ட்ரெயினில் மட்டும் வேக்கன்சி இருந்துச்சு, அதுவும் இன்றைக்கி காலையில் தான் புக் பண்ணேன். அது எந்த ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோ அங்கே இருக்குது பார்த்தீங்களா, தூரத்தில் இருக்குது, அந்தியோதயா எக்ஸ்பிரஸ். தாம்பரம்லேருந்து நாகர்கோயில் வரைக்கும் போகிற அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் தான். ஸோ தாம்பரம் ஸ்டேஷனில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் இங்கேருந்து இன்ட்ரோ கொடுக்குறேன். நான் அங்கே போய் இன்ட்ரோ கொடுக்காம இங்கேருந்து இன்ட்ரோ கொடுக்குறேன். ஏன்னா என்னால் வந்து வெளியில் இன்ட்ரோ கொடுக்க முடியல, நான் லோக்கல் ட்ரெயினில் வந்து கரெக்டாக இங்கே இறங்கி அப்படியே இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்தேன். கரெக்டாக நான் உள்ளே என்ட்ரு ஆகும்போது அந்தியோதயா வந்து லூப் லைன்லேருந்து பிளாட்ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 நிற்கிது கரெக்டாக. அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 11:00 தான் டிபார்ட் ஆகும். டைம் இப்போ 10:00 தான் ஆகுது, 10 கூட ஆகலை, 9:55 தான் ஆகுது. அண்டு கொஞ்சம் தூரம் உள்ளே போனீங்கன்னா நல்லா பிஸியாக இருக்கும் இந்த ஸ்டேஷனே, தாம்பரம் ஸ்டேஷன். ஏன்னா எக்மோர்லேருந்து டிபார்ட் ஆகிற ட்ரெயின்ஸ் எல்லாமே வந்து இந்த வழியாக தான் போகும். ப்ளஸ் இந்த ஒரு ஸ்டேஷன், சாரி இந்த ஒரு ட்ரெயினும் டிபார்ட் ஆகிற டைமு. ரொம்ப பேசிகிட்டே இருக்கல்ல, நீங்கள்லாம் ட்ரெயினை பார்க்க, ட்ரெயின் ஜேர்னியை பார்க்க அவளோட வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரியும். ஸோ டக்குன்னு வந்து என் கோச்சை நோக்கி போகலாம் வாங்க. ஸோ என் கோச்சுக்கு நடந்து போகிறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லிடுறேன். நீங்கள் சப்போஸ் சென்னையிலேருந்து சவுத் சைடு போகிறதுக்கு லாஸ்ட்டாக ஒரு ட்ரெயின் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா அது இந்த ட்ரெயின் தான். இந்த ட்ரெயின் தான் வந்து சென்னையிலேருந்து சவுத்துக்கு மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில் சைட்லாம் போகிற லாஸ்ட் ட்ரெயின். அதுவும் பார்த்தீங்கன்னா இது எக்மோரில் கிளம்புறது கிடையாது, நீங்கள் தாம்பரம் வந்தால் மட்டும்தான் இந்த ட்ரெயின் கிடைக்கும். இதுதான் D13 தான் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு கிடச்சிருக்க கோச்சு. இது வந்து கிரே கலர் டைப் ஆஃப் கோச். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தியோதயாவில் 3 டைப் ஆஃப் கோச் இருக்குது மொத்தமே. இது ஒன்றா கிரே கலரில், அதாவது பெயிண்ட் எதுவும் கொடுக்காமல் அப்படியே வந்து மெட்டல் கலர்லேயே இருக்கும். இன்னொன்று வந்து தூரத்தில் தெரியுது இல்லையா, அந்த எல்லோ வித் ரெட்டு அந்த லிவரி போட்டது, அதுவும் அந்தியோதயா தான். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் கலர் தீன்தயாளு கோச் டைப்பில் இருக்கும், அதுவுமே வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். மூணுமே வந்து உங்களுக்கு நான் காட்டுவேன், எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். உங்களுக்கு ஆக்சுவலி அந்தியோதயா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு நான் பண்ண ட்ரெயின் பிளாகே அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் தான். சேனல் ஸ்டார்டிங்கில் ஒரு 2-2.5 இயர்ஸ் முன்னாடி நான் பண்ண கூத்து. சரி வாங்க டப்புனு நம்ம கோச்சோடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் சீட்டிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபயர் எஸ்டிங்விஷர் இருந்த இடத்துல ஃபயர் எஸ்டிங்விஷரே காணும். அண்டு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக நான் பார்க்குறேன், இங்கே சார்ஜர் கொடுத்து அப்படியே ஃபோனை வந்து இங்கே சொருகி வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த அந்தியோதயா ட்ரெயினில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா இதுதான். நான் வந்து தமிழில் ஸ்லீப்பர் அப்படின்னு மென்ஷன் பண்ணதுக்கான காரணமும் இதுதான். நம்ம வந்து புக் பண்ணும்போது 2S தான் புக் பண்ணோம், அதாவது செகண்ட் சீட்டிங் தான் புக் பண்ணோம், கீழே கீழே வந்து உட்காந்துட்டு வர மாதிரி. பட் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே லக்கேஜ் வைக்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குஷன் டைப் வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் மேலே ஏறி கூட படுத்துக்கலாம், அதில் எந்த தப்புமே இல்லை. ஸோ நீங்கள் செகண்ட் சீட்டிங் ஃபேருக்கே ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இந்த ட்ரெயினில். ஹலோ,
ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்கிற அந்த கிரே கோச் அண்ட் அதுக்கப்புறம் இந்த எல்லோ கோச்சுடைய எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர்ஸை வந்து பார்த்துருப்பீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்களா யார் நிற்கிறான்னா, பாண்டியன் எக்ஸ்பிரஸ் சென்னை எக்மோர் டு மதுரை, பாண்டியன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஆக்சுவலி இந்த ட்ரெயினில் போயிருக்கலாம், நான் தக்கலில் தேடி பார்த்தேன், கிடைக்கல எனக்கு. நான் தான் சொன்னல, எந்த சீட்லேயுமே எந்த ட்ரெயின்லேயுமே சீட் இல்லை, எனக்கு கிடச்ச ஒரே ட்ரெயின் இந்த ட்ரெயின் மட்டும்தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் அந்த ரெட் கலர் டீன்தயாளு கோச் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை நோக்கி தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். அது ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் ஒரு ரெண்டு கோச் கொடுத்துருக்காங்க, அதையும் கவர் பண்ணி காட்டுறேன். அண்ட் அதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்ஜினியும் கேப்சர் பண்ணுறோம். தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம ட்ரெயின். நம்ம ட்ரெயினை புல் பண்ண போகிற இன்ஜின் லோகோ வேப் 7 ராயபுரம் தான் இன்னைக்கு அந்தியோதய எக்ஸ்பிரஸை புல் பண்ண போகுது. அண்ட் எங்கேயுமே வந்து லோகோ சேஞ்சே கிடையாது, தாம்பரத்தில் ஆரம்பித்து நாகர்கோயில் வரைக்கும் இதே இன்ஜின் தான். இது வந்து மேஜர் ஸ்டாப்ஸில் மட்டும்தான் நிற்கும், தாம்பரம்லேருந்து கிளம்பி சின்ன சின்ன ஸ்டாப்ஸ்லாம் இல்லை. செங்கல்பட்டு, விழுப்புரம், திருப்பாதி, புலியூர், சிதம்பரம் மெயின் லைனில் கூட வந்து மேஜர் ஸ்டாப்ஸ் மட்டும்தான் நிற்கும். அதுக்கப்புறம் திருச்சி, திண்டுக்கல், மதுரை, நான் மதுரை வரைக்கும் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே வந்து மேஜர் ஸ்டாப்ஸ் மட்டும்தான் கவர் பண்ணுது. பட் ஸ்டில் ஏன் லேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஸ்லாக் டைம் நிறையா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ சுற்றி போகுது, மெயின் லைனை சுற்றி மதுரைக்கு போகிறதுனால லேட் ஆகுது. இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் ட்ராவலர்ஸ்க்கு ஒரு சூப்பரான சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நானே சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு காலையில் தான் நான் புக் பண்ணேன் அப்படின்னு. இன்றைக்கி காலையில் நான் புக் பண்ணும்போது 400 சீட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து எப்போயுமே வந்து அவைலபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின் அப்படின்னு நம்பி நீங்கள் வந்து இதை வந்து ஒரு சாய்ஸாக வச்சுக்கலாம். எப்போவுமேவான் எனக்கு தெரில, வீக்கெண்ட்ஸ்லலாம் எப்படின்னு தெரில. இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே வீக் டே, அதனால் வந்து மேபி அவைலபிலிட்டி இருந்திருக்கலாம். பட் இங்கே நேரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா சீட்ஸும் புக் ஆன மாதிரி தான் தெரியுது. ஒரு நல்ல க்ரௌடே ட்ரெயின்குள்ளே இருக்குது. முடிஞ்சு, அவ்வளோதான், வ்ளாக் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. தாம்பரம் ஸ்டேஷனில் கவர் பண்ண வேண்டியது, சொல்ல வேண்டியது எல்லாம் முடிஞ்சு. அண்ட் கரெக்டாக இன்னும் 20 minutes இருக்குது ட்ரெயின் கிளம்புறதுக்கு. அண்ட் நான் என் கோச்சுக்கிட்ட வந்துட்டேன். ஃபார் த ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்ரெயின் ப்ளாகில் வந்து 20 minutes முன்னாடி என் கோச்சுக்கு வரேன். எப்போவுமே 5 minutes, 10 minutes அந்த மாதிரி தான் வந்துட்டுருப்பேன். இனிமேல் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்தியோதய ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க. ஷார்ப்பாக 11:00 தாம்பரத்துலேருந்து டிபார்ட் ஆகியிருக்கும். அண்ட் அந்தியோதய எக்ஸ்பிரஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லி அன்ரிசர்வ்ட் நான் ஏசி எக்ஸ்பிரஸ், அதுதான் வந்து அந்தியோதய எக்ஸ்பிரஸ்ஸு. ஃபுல்லாகவே நீங்கள் ஓப்பன் டிக்கெட் எடுத்து எந்த கோச்சில் வேணாலும் ஏறி உட்காந்துக்கலாம், படுத்துக்கலாம், அப்படி தான் இருந்துச்சு கோவிட் முன்னாடி வரைக்கும். கோவிடுக்கு அப்புறம் வந்து நம்ம அன்ரிசர்வ்டு கூட புக்கிங்கில் தானே ஓடிட்டுருக்கு எல்லா ட்ரெயின்லையும். ஸோ இந்த ட்ரெயினுமே வந்து ஃபுல்லாக புக்கிங் தான், 2S ஃபேர் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி கூட நம்மளுடைய தாம்பரம் நாகர்கோயில் அந்தியோதயாக்கு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே இது ஒன்று தான் டெய்லி ரன்னிங் அந்தியோதய எக்ஸ்பிரஸ். மற்ற பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஓடுற அந்தியோதய எக்ஸ்பிரஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீக்லியாக இருக்கும், இல்லை பை வீக்லி, ட்ரை வீக்லி அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த ஒரு ட்ரெயின் வந்து டெய்லி ஓடிட்டுருக்கு. ஒரு 5 minutes டிலேவாக செங்கல்பட்டு ஜங்ஷன் ரீச் ஆகிருக்கும். அண்ட் இந்த ட்ரெயினுடைய ஃபேர் பற்றி உங்களுக்கு நான் சொல்லவே இல்லை. நான் புக் பண்ணது பார்த்திங்கன்னா 2S, அதாவது 2S. இந்த ட்ரெயினில் இருக்கிறது வெறும் 2S மட்டும்தான். ஃபேர் வந்து 230 ருபீஸ், 230 தாம்பரம்லேருந்து மதுரை வரைக்கும்.
நீங்கள் இதை வந்து ஸ்லீப்பராகவே யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 230 ருபீஸ்க்கு ஒரு ஸ்லீப்பரே கிடைக்குது. அந்த மாதிரி தான் நார்மலாக பார்த்தீங்கன்னா நான் ஸ்லீப்பரில் வந்து நார்மலாக தாம்பரம் டு மதுரை போகிற எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸில் ஸ்லீப்பர் ஃபேர் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 315. நான் சொல்கிறது வந்து வெறும் பேஸ் ஃபேர்ஸ் மட்டும்தான், எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஆன்லைன் சார்ஜஸ் எல்லாமே வந்து தனியாக வரும். ஸோ இந்த ட்ரெயினில் வந்து 230 ருபீஸ், நார்மலாக ஸ்லீப்பர் ட்ரெயினில் போனால் 315 ருபீஸ். என்ன, நீங்கள் கொஞ்சம் அடிஷ்னல் டைம் இதில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மல் ட்ரெயின்ஸில் 7.5 ஹவர்ஸில் போவோம், இதில் 10 ஹவர்ஸ் ஆகும். செங்கல்பட்டுக்கும் விழுப்புரத்துக்கும் நடுவில் இந்த ட்ரெயினுக்கு எந்த ஸ்டாப்பிங்குமே கிடையாது. நடுவில் மேல்மருவத்தூர் திண்டிவனம் எங்கேயுமே நிற்காது, ஸ்ட்ரெயிட்டாக வந்து விழுப்புரம் தான். செம்ம ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. கரெக்டாக விழுப்புரம் ஜங்ஷன் வந்திருக்கும், அண்ட் 5 மினிட்ஸ் ஏர்லியாகவே வந்திருக்கும். நான் சொன்னல செம்ம ஸ்பீடில் வந்துச்சு செங்கல்பட்டு டு விழுப்புரம் செம்ம ரன்னு. நடுவில் வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் ஸ்லோ பண்ணாங்க, அந்த திண்டிவனம் செக்ஷனில் மட்டும்தான் ஸ்லோ பண்ணாங்க, மற்றபடி செம்ம ஃபாஸ்ட்டாகவே வந்துருச்சு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நான் இன்றைக்கி தூங்கின மாதிரி தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்லீப்பர் இருக்குல்ல, நான் மேலே சொல்லியிருந்தேன்ல லக்கேஜ் வைக்கிற இடம், அதில் வந்து தூங்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு முன்னாடியே எல்லோரும் வந்து அங்கே ஆக்கியபை பண்ணிட்டாங்க. ஸோ எதுவுமே வேகன்சி இல்லை. ஸோ சைடில் உட்காந்துட்டு தூங்க ட்ரை பண்ணுறேன், இல்லாட்டி அப்படியே வந்து முழிச்சுட்டே ட்ராவல் என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். இங்கே விழுப்புரத்துலேருந்து தான் நம்ம வந்து மெயின் லைனில் வந்து பிரிய போகிறோம். நிறைய பேர் வந்து அது என்ன ப்ரோ மெயின் லைன் அப்படின்னு கேட்குறீங்க. மெயின் லைன்லாம் ஒன்றும் இல்லை, விழுப்புரம் டு திருச்சி வந்து நடுவில் கும்பகோணம் மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் வழியாக சுற்றி வந்து திருச்சி ரீச் பண்ணால் அது மெயின் லைன். ஸ்ட்ரெயிட்டாக விருதாச்சலம் வழியாக திருச்சி ரீச் பண்ணால் அது வந்து குவாட் லைன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இது நிறைய பேர் கேட்குறீங்க, அதனால் இந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் நம்ம வந்து இப்போ பிரிஞ்சு சிதம்பரம் மயிலாடுதுறை அந்த வழியாக தஞ்சாவூர் போய் திருச்சி ரீச் பண்ண போகிறோம். ஒரு குட்டி ஸ்டேஷனில் கிராசிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த ட்ரெயின் கிராஸ் ஆக போகுது அப்படின்னு தெரியல, அதை வந்து அந்த சைட் போய் கேப்சர் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக இந்த ட்ரெயின் வந்து நிறையா சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ்க்கும் நார்மல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ்க்கும் வழிவிட தான் போகுது ஆப்போசிட்டில் வர ட்ரெயினுக்கு. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் லைனு, அந்தியோதயாவுக்கு வந்து அவ்வளோ ப்ரெஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆப்போசிட்டில் வர மற்ற எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ்க்கு தான் ப்ரெஃபரன்ஸ் இருக்கும்.
டைம் இப்போ 3:40 ஆகுது அண்ட் மயிலாடுதுறை ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். 15 மினிட்ஸ் ஏர்லியாக வந்து மயிலாடுதுறைக்கு வந்திருக்கோம். அண்ட் என் ஃபேஸை பார்த்தாலே தெரியும், நடுவில் கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கிட்டேன். ஆக்சுவலி அந்த பர்த்தெலாம் ஒன்றும் கிடைக்கல, நான் சும்மா சீட்லேயே உட்காந்தான் தூங்கினேன். பட் இருந்த டயர்ட்னஸில் வந்து அப்படியே தூங்கிட்டேன். நெக்ஸ்ட்டும் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே தூங்கலான் தான் இருக்கேன், உட்காந்துட்டே அப்படியே சாஞ்சிட்டே தூங்கலாம் தான் இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கும்பகோணம் தஞ்சாவூர் வரைக்கும் தூங்கிட்டு அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து விடிய ஆரம்பிக்கும் நமக்கு. ஸோ ஷார்ட்ஸ்லாம் இன்னும் நல்லா கேப்சர் ஆகும் அதுக்கப்புறம். தஞ்சாவூர் ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கும் மார்னிங் 5:00 ஆகுது. கரெக்டாக 5 மினிட்ஸ் ஏர்லியாகவே வந்து ரீச் ஆகிட்டோம் தஞ்சாவூருக்கு. அண்டு தஞ்சாவூர் ஜங்ஷன் நம்ம கடைசியாக உழவன் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது வந்து பார்த்தது, இங்கேருந்து தான் கிளம்பணும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து தஞ்சாவூர் வரோம். அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கேப்சர் பண்ண போகிறோம். ஃபுல்லாக தூங்கிட்டேன், லைட்டாக நல்லா வந்து தூங்கிட்டேன், உட்காந்துட்டு எப்படியோ மேனேஜ் பண்ணி தூங்கிட்டேன். நான் மதுரைக்கு போய் தான் இன்னும் நல்லா தூங்கணும் ரூமில், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இனிமேல் வந்து நம்ம கேப்சர் பண்ணணும், ஏன்னா விடிய ஆரம்பிக்க போது ஒரு 5:30 மேலே வந்து ஷார்ட்ஸ்லாம் நல்லா அமையும். நெக்ஸ்ட்டு திருச்சி திண்டுக்கல் மதுரை தான். மெயின் லைனெல்லாம் நல்லா சுற்றி கடைசியாக ஒரு வழியாக திருச்சி ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சு. கரெக்டாக 5:55 திருச்சி ரீச் பண்ணியிருக்கோம். அதாவது 1/2 hour ஏர்லி, 30 மினிட்ஸ் ஏர்லி டைமில் வந்து அந்தியோதயா ரீச் பண்ணியிருக்கு திருச்சியை. நான் சொன்னேன் இல்லையா, நிறைய எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்காங்க இந்த ட்ரெயினுக்கு. இங்கேருந்தே அது ஸ்டார்ட் ஆகும். திருச்சி திண்டுக்கல் மதுரையெல்லாம் நிறைய எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்காங்க, ஸ்லாக் டைம் நிறையா கொடுத்துருக்காங்க. பட் ரஃப்பாக பார்த்தா எவ்வளோ டைம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரம்லேருந்து திருச்சி வரைக்கும் 7 hours ஆயிருக்கு. 11:00 எடுத்து இங்கே 6:00 வந்திருக்கு, ஆல்மோஸ்ட் 6:00 வந்திருக்கு. ஸோ 7 hours ஆயிருக்கு. நார்மலாக நீங்கள் கார்ட் லைனில் வந்தால் 5 hours தான் ஆகும் மற்ற எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம். பட் இந்த ட்ரெயினில் வந்தீங்கன்னா 7 hours ஆகும். இது 2 மணி நேரம் தான் எக்ஸ்ட்ரா. இந்த 2 மணி நேரத்தை வந்து நான் பொறுத்துப்போம்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இதில் வரலாம், ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அண்ட் இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சின்ன சின்ன ஸ்டாப்பிங்ஸும் கிடையாது, திண்டுக்கல் மதுரை அவ்வளோதான். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மில் பாண்டியன் இல்லை சோழன் இல்லை ராக்ஃபோர்ட், மூணுமே ஒரே ட்ரெயின் தான் இல்லையா. ஸோ ராக்ஃபோர்ட்டாக வந்திருக்கு, சென்னை எக்மோர்லேருந்து திருச்சி ராக்ஃபோர்ட்டாக வந்து இங்கே நின்றுட்டுருக்கு. Okay.
திண்டுக்கல் ஜங்ஷன் நம்ம மாவட்டம். ஸோ கரெக்டாக திண்டுக்கல் ஜங்ஷனுக்கு 7:35 அந்தியோதயா வந்திருக்கு, அதாவது ஒரு 10 மினிட்ஸ் ஏர்லியாக வந்திருக்காங்க. இங்கேருந்து 7:50 கிளம்புவோம், பட் மதுரை டைமிங் பார்த்திங்கன்னா ஷெட்யூல் படி 9:40 தான் போகும் அப்படின்னு போட்டிருக்கு. பட் கண்டிப்பாக அவ்வளோ டைம் ஆகாது, நடுவில் எந்த ஸ்டாப்பிங்குமே கிடையாது கூட, ஸ்ட்ரெயிட்டாக நெக்ஸ்ட்டு வந்து மதுரை தான். ஸோ 2 ஹவர்ஸ்லாம் ரொம்ப அதிகமான டைமு, கண்டிப்பாக சீக்கிரமாகவே போயிடுவாங்க. அது எவ்வளோ சீக்கிரம் போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அந்தியோதயா எக்ஸ்பிரஸ்க்கு மதுரை ரீச் ஆக எக்கச்சக்கமான ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டேஷனில் நிறுத்துவாங்கன்னு தெரியும். இப்போ எங்கே நிறுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வாடிப்பட்டியில் நிறுத்திருக்காங்க. யூஸ்வலாக அந்த கூடல் நகர் அங்கெல்லாம் நிறுத்துவாங்களாம் இந்த அந்தியோதயாவை, இப்போ வாடிப்பட்டியிலே நிறுத்திருக்காங்க. மேற்கொண்டு அங்கேயும் நிறுத்துகிறாங்களா இல்லை கண்டினியூ பண்ணி போயிடறாங்களான்னு பார்ப்போம். இந்த கிராசிங்க்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா இது வந்து டபுள் லைன். ஸோ வந்து கிராசிங்க்கு வாய்ப்பு இல்லை, மேபி பின்னாடி வர ட்ரெயின் ஏதாச்சும் ஓவர் டேக் பண்ணி போகிறதுக்காக வழி விடுறதுக்காக நின்றுருக்கோம் என்னமோ, பார்ப்போம். அந்தியோதயா மதுரைக்கு போகிறதுக்குள்ளே திணறுறாங்க, எத்தனை ஸ்டாப்பிங்கு, ஒவ்வொரு இடமா பொறுமையாக நிறுத்தி நிறுத்தி, வாடிப்பட்டியில் ஒரு 1.5 மணி நேரம், சமயநல்லூரில் ஒரு 5 நிமிஷம், இங்கே ஏதோ அவுட்டரில் ஒரு 5 நிமிஷம், நம்ம வர நேரம் பார்த்து இப்படி சொதப்புறாங்க. முடியல, கூடல் நகர்லையும் நிறுத்திட்டாங்க. கடைசியில் அந்தியோதயா இப்படி கொடுமை பண்ணிட்டாங்க. இந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் நடக்கும்போது ஒரு சில டீம்ஸ்லாம் ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போய் தோற்றுருவாங்க, அந்த கதை தான் இன்றைக்கி நடந்துச்சு. ஈஸியாக 30-40 மினிட்ஸ் ஏர்லியாகவே வந்திருக்கலாம், பொறுமையாக நிறுத்தி நிறுத்தி பொறுமையாக நவுத்தி நவுத்தி 5 மினிட்ஸ் டிலேவே ஆக்கிட்டாங்க. ஏர்லியாக வர வேண்டிய ட்ரெயினை டிலேவே ஆக்கிட்டாங்க. அது எதுக்கு நிறுத்துனாங்க என்ன நிறுத்துனாங்கன்னே தெரில. அந்த கூடல் நகர்லலாம் 10 நிமிஷம் சும்மாவே நின்றுட்டு இருந்துச்சு. என்னவோப்பா, நாகர்கோயில் திருநெல்வேலிலாம் இந்த ட்ரெயினில் போகிறதா இருந்தால் கொஞ்சம் பார்த்து போங்க, மதுரைக்கு என்னை கடுப்பேற்றிருச்சு. மற்றபடி ஜேர்னி நல்லா தாங்க இருந்துச்சு, திண்டுக்கல் வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு, வாடிப்பட்டி வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. எப்போ அந்த வாடிப்பட்டியில் நிறுத்த ஆரம்பித்தாங்களோ அப்போத்துலேருந்து காண்டாக ஸ்டார்ட் ஆனேன்.
கடைசியில் டிலைவாகவே கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. 9:45 தான் மதுரை வந்தோம். மற்றபடி வீடியோ நல்லா பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் மினிட்டில் டிக்கெட் கிடைக்காத நேரத்தில், மற்ற எந்த ட்ரெயினும் டிக்கெட் கிடைக்காத நேரத்தில் இந்த ஒரு ட்ரெயின் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொறுமை இருந்தால், உங்களுக்கு வந்து பேஷன்ஸ் பொறுமெல்லாம் இருந்தால் இந்த ட்ரெயினில் கண்டிப்பாக வாங்க அப்படி தான் நான் சொல்லுவேன். அவ்வளோதான் என்னுடைய ரிவ்யூ. இந்த ட்ரெயினுக்கான என்னுடைய ரிவ்யூ இது தான். அண்ட் இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.